யாக்கோபு 3:14 சகோதர சகோதரிகளே, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சகோதர சகோதரிகளே, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற பரிசுத்தாவியானவரே, உம்முடைய அடியார்களும் பிள்ளைகளுமாகிய எங்களை கடந்த இரவு முழுவதும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி நாங்கள் நல்ல சுகமான நித்திரையை அடையவும், காலையில் எழுந்து உம்முடைய திரு சன்னிதானத்தை நோக்கி பார்த்து ஜபிக்கவும், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய தயவுள்ள நேரத்துக்காகவும், எங்களுக்கு நீர் பாராட்டி இருக்கிற அனைத்து கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். யாக்கோபு பல விஷயங்களை இந்த நிருபத்தில் கூறுகிறார் சுவாமி. அதிலே ஒவ்வொரு முக்கியமான காரியம், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு விசுவாசியும் கடைபிடிக்க வேண்டிய காரியம், பெருமை பாராட்டுதல். எதை குறித்து பெருமை பாராட்டுதல்? பணத்தை குறித்தா, பொருளை குறித்தா, அல்லது பதவியை குறித்தா, அல்லது தாங்கள் செய்திருக்கிற சாதனைகளை குறித்தா? பவுலை கேட்டால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்போம், அவரை குறித்தே பெருமை பாராட்டுவோம், அவரையே மேன்மை பாராட்டுவோம். இங்கே யாக்கோபு கேட்டால், எதை பெருமை பாராட்டக்கூடாது என்று கூறுகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருதயத்திலே நிறைய கசப்பான வைராக்கியம் இருக்கிறது. தாயினிடத்திலே, தந்தையினிடத்திலே, உறவினரிடத்திலே, நண்பர்களிடத்திலே, கணவனிடத்திலே, மனைவியினிடத்திலே கசப்பான வைராக்கியம். நான் ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டேன், ஒரு நாளும் நான் தப்புன்னு ஒத்துக்க மாட்டேன், ஒரு நாளும் அவன் சொல்கிறது அவ சொல்கிறது சரின்னு நான் பேசவே மாட்டேன். நான் தான் ஏன் சரி? 1960 நான் தான் சரி, 1940 நான் தான் சரி, 1980 நான் தான் சரி, உலகம் முடிகிற வரைக்கும், நான் சாவுற வரைக்கும் நான் மட்டும்தான் சரி, வேறு யாருமே சரி கிடையாது. கசப்பான வைராக்கியம். அது மாத்திரமல்ல, விரோதம். அவங்கள நினைச்சாலே எரியுதுங்க, அவங்கள நினைச்சாலே வெறுப்பாக இருக்குங்க. அவங்க பண்ண கொடுத்த கஷ்டம், அவங்க செஞ்ச துரோகம் எல்லாத்தையும் நான் மனசில் வச்சு 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 இன்னும் அதை வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கேங்க. ஏ, அந்த மகன் செஞ்ச துரோகம், மனைவி செஞ்ச துரோகம், சகோதரன் செஞ்ச துரோகம், என் உடன் ஊழியனாக இருந்தவன் செஞ்ச துரோகம் எல்லாம் என்னை போட்டு ரொம்ப உறுத்துதுங்க, எனக்கு கடுப்பாக இருக்குங்க. உண்மையாலுமே நான் அதை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறேன். எத்தனை வருஷமானாலும் என்னை அசைச்சிக்க முடிஞ்சதா பார்த்தீங்களா? நான் தாங்க எல்லாம் என்று நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இது எங்களால் மீற முடியாத அல்லது இதை விட்டுவிட முடியாத ஒரு பாவமாக இருக்கிறது என்று அறிக்கைடுகிறோம். நாங்கள் கொலை செய்கிறதில்லை, விபச்சாரம் செய்கிறதில்லை, திருடுறதில்லை, உம்மோடைய நாமத்தை வீணாக வழங்குறதில்லை, பெரிய பாவங்கள் எதுவும் செய்கிறதில்லை. ஆனால் இந்த மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் வச்சிருக்கிற கசப்புன்ற, வைராக்கியன்ற, கோபன்ற அந்த பயங்கரமான பாவம் எங்களுக்குள்ளே இருக்கிறதே சுவாமி. யாக்கோபு ரொம்ப சின்ன நிருபம் தான் எழுதியிருக்கிறாரு. அதில் அவர் சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் எங்களை வந்து சுடுது சுவாமி. எப்படியா நான் வைராக்கியம் பாராட்டாமல் இருப்பேன்? எப்படியா கசப்பு இல்லாமல் இருப்பேன்? எப்படியா விரோதம் இல்லாமல் இருப்பேன்? எங்களுக்கு நினைக்க நினைக்க அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி, நாங்கள் அப்படி இல்லவே இல்லை என்று இந்த அதிகாலையில் அறிக்கைடுகிறோம். ஆனால் சுவாமி, பயங்கரமான மூர்க்க வெறி கொண்ட பவுல், யூதர்களை தவிர யாரை பார்த்தாலும், அது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை பார்த்தாலே அடிக்கணும், கொல்லணும், அவங்கள வீணாக்கணும், பாழாக்கணுன்ற இருதயமுடைய அந்த ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் முழுவதும் புறையின மக்களுடைய வாழ்கிறான் சுவாமி. அவங்களுக்கே போய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு, அவங்களுக்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு ஓடி ஓடி அறிவிக்கிறார். ஆண்டவரே, அந்த கசப்பு எங்கே போயிற்று? அந்த விரோதம் எங்கே போயிற்று? அந்த வைராக்கியம் எங்கே போயிற்று? காரணம், அவர் முழுமையாக கர்த்தர் தனக்குள் செயலாற்ற அனுமதித்தார். கடவுள் ஃபுல்லாக அவரை வந்து ஆட்கொண்டதுனால, இயேசு கிறிஸ்துவை சிந்தையை தவிர வேறு எந்த சிந்தனையும் அவருக்குள்ளே இல்லாமல் இருந்ததுனால, மன்னிப்பு, பெருமை பாராட்டாமை, வைராக்கியம் பாராட்டாமை, கசப்பு கொள்ளாமை, இவையெல்லாம் அவருடைய வாழ்க்கையினுடைய முக்கிய அங்கமாய் மாறிட்டு. அப்போ நாங்கள், எங்களுக்கு இன்னும் கசப்பு இருக்குது, இன்னும் எங்களுக்கு பொறாமல் இருக்குது, இன்னும் எங்களுக்கு எரிச்சல் இருக்குது, இன்னும் எங்களுக்கு கோபம் இருக்குது, இன்னும் எங்களுக்கு வைராக்கியம் இருக்குதுன்னா, நாங்கள் தான் எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறோம், அல்லது பிசாசு தான் எங்கள் உடலையும் எங்கள் உள்ளத்தையும் ஆண்டுகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆண்டவர் எங்களை ஆளலை. இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் இருந்து எங்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் எங்கள் வாழ்க்கையும் அவர் ஆட்கொள்ளவில்லை என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் இந்த பெரிய பாவத்தில் இருந்து எங்களை விடுவித்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம்.
அப்படிப்பட்ட குணங்கள் உங்களுக்கு இருந்தால் பெருமை பாராட்டாது இருங்கள். ஆண்டவரே, அப்படி ஒரு நல்ல மனிதர்களாக, கடவுளாலே ஆளப்பட்டவர்களாக, பரிசுத்தமானவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவியும் கிருபையும் தாரும். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா நாச மோச விக்னமான குணங்கள் எல்லாவற்றிலும் எங்களை விடுவித்து காத்திரணும். கொரோனா அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற காலத்திலே பிளஸ் டூ தேர்வுகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சுவாமி. அத்தோடு கூட இந்த லாக்டவுன் வந்து இன்னொரு வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. ஆண்டவரே, எப்போ இந்த நார்மல் நிலைமைகள் வரும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எப்போ இந்த இறப்பு விகிதத்தை குறைப்போம்னு தெரியவில்லை. பல வகையான கவலைகளோடும் பலவிதமான மன உளைச்சல்களோடும் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நீர் கண்ணோக்கிப்பாரும். மருத்துவமனைகளிலே தங்களுக்கு அருமையானவர்களை சேர்க்க கொடுத்துவிட்டு, அல்லது தாங்களே மருத்துவமனைகளில் இருந்து கொண்டு, அல்லது தங்கள் உடலிலேயே பலவிதமான உபத்திரவங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா குடும்பத்து மக்களையும் நாங்கள் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். கொரோனா பற்றாக்குறைக்கு இன்னும் ஆண்டவரே இந்த பூஞ்சை வியாதிகளினாலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலருக்கு பல வகையான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. சுகமாகி வீட்டுக்கு வந்த பிறகு ஹார்ட் ஃபெயிலியராகி நிறையா பேர் செத்து போகிறாங்க. நிறைய பேருக்கு அவங்களுடைய பல்ஸ் ரேட்டு திடீர்னு குறைஞ்சிருது. இவங்க தான் குடும்பத்தை இழுத்து நடத்துவாங்க, இவங்க ஒருத்தவங்க இருந்தால் போதும், இன்னொரு 10 வருஷத்தில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, அந்த குடும்பத்துக்கே ஆதாரமாக இருக்கக்கூடிய தாயார், அல்லது அந்த குடும்பத்தையே நடத்தக்கூடிய தந்தை, அல்லது அந்த குடும்பத்திற்கு சம்பாதித்து கொடுக்குற பிள்ளை பட்டுன்னு செத்து போயிடுறாங்க சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த நிலையற்ற வாழ்க்கையிலே நாங்கள் குரோதமாகவும் விரோதமாகவும் கசப்பாகவும் வைராக்கியமாகவும் இருந்து எண்ணத்தை வாரி கொண்டு போக போகிறோம். அப்படி இருந்தால் நாங்கள் கடவுளுடையவர்கள் அல்ல என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அதை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டுதிருங்கள் என்றும் நீர் எங்களுக்கு யாக்கோபு அப்போஸ்தலனின் வழியாக கட்டளை கொடுக்கிறீர்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு நீ தாரும் சுவாமி. எங்களால் இதை நாங்களாக செய்ய முடியல ஆண்டவரே. எங்களுக்கு உண்மையாலுமே சிலரை நினச்சா 24 மணி நேரம் எப்போ நினச்சாலும், அல்லது எப்போ எங்களுடைய வாழ்நாளில் திரும்ப அவங்கள பற்றி யோசித்தாலும் எங்களுக்கு கசப்பு கசப்பு கசப்புன்னு அவ்வளோ வேதனை இருக்குது. எங்களை அவங்க அவ்வளோ கசப்பாக நடத்தியிருக்கிறாங்க சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையே வீணாக போயிருக்கும் ஆண்டவரே. இந்த பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு எனப்படுகின்ற சொந்த சகோதரனை அவனுடைய சகோதரர்கள் எல்லோரும் கொண்டு போய் குழியில் போட்டாங்க. அந்த ஜெயிலையும் அந்த போர்த்திபார் வீட்டில் பெரிய அவமானத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறப்போ, இந்த அண்ணன்கிட்ட அன்பாக இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய கேடு எனக்கு வந்திருக்காது, எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கட்டும், இந்த அண்ணன்களை போய் நல்ல நிலைமை வரும் பொழுது அத்தனை பெரிய பழி வாங்கணும் அப்படின்னு தானே சுவாமியை நினச்சிருக்கணும். மன்னிச்சிட்டானே ஆண்டவரே. ஏசாவுக்கு விரோதமாக யாக்கோபு செய்த அக்கிரமம் எவ்வளோ பெருசு சுவாமி. ஒரு மூத்த மகனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் திருட்டுத்தனமாக உங்கள் அம்மாவோட சேர்ந்து வாங்கி கொண்டான் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவ்வளோ நாளைக்கு பிறகு மனைவிகள் பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் அவங்களுடைய சொந்த பந்தம் ஆடுகள் மாடுகள் இன்னும் ஆண்டவரே அவங்களுக்கு இருந்த ஒட்டகங்கள் போன்ற எல்லா மிருக ஜீவன்களோடும் ஒரு பரிவாரமாக புறப்பட்டு தன் மாமனார் வீட்டிலேருந்து போகிறப்போ, இதோ என்னை ஏமாத்தினவன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான் பத்தியா, இவன் இருக்கக்கூடாது என்று ஏசா அவனை வெட்டி சாய்ச்சிருக்கணும் சுவாமி. மன்னித்து விட்டு கட்டி அழுதான். அவனை தன் சொந்த சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். அவன் கொடுத்த பணம் பொருளை வாங்குறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணான். ஆண்டவரே, அந்த கசப்பற்ற ஒரு மனதை, அல்லது விரோதமில்லாத ஒரு மனதை, வைராக்கியமில்லாத மனதை, பழி வாங்குகிற எண்ணமில்லாத ஒரு மனதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமா? இந்த காலை விலையிலே கெஞ்சுகிறோம். அது எப்படி எங்களுக்கு வரும்னு தெரியல சுவாமி. எப்படி நீர் எங்களுடைய கசப்பான இருதயத்தை அன்பு செலுத்துகிற இருதயமாய் மாற்றுவீர்னு எங்களுக்கு தெரியல சுவாமி. ஆமாம் ஆண்டவரே, இது அருமையான எத்தனையோ மிஷனரிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான உபத்திரவங்களை அனுபவித்திருக்கிறாங்க சுவாமி. இந்த நெருப்பினாலே எரித்து கொல்லப்பட்ட ஒரிசாவில் இறந்து போன அந்த அருமையான ஊழியரினுடைய மனைவி, அவனுடைய 2 இளம் மகன்களும் கணவனும் எரிக்கப்பட்டு போனார்கள். கிளாடிஸ் என்ற அந்த அம்மா சொன்ன வார்த்தை, அவங்கள விட்டுருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு விரோதமாக எதுவும் செய்யாதீங்க, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என் அம்மா அப்படி சொல்கிற, உன்னுடைய கணவனையே இழந்துட்டியம்மா, உன் பிள்ளைகளே இழந்துட்டியம்மா, உன் குடும்பமே சிதைஞ்சு போச்சம்மா, எரிச்சு தள்ளிட்டான்லம்மா, கொடூரமாக கொண்டான்லம்மா, இல்லை நான் அவங்கள தண்டிக்க விரும்பலை. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கசப்பற்ற ஒரு இருதயம் எப்போது எங்களுக்கு வரும் சுவாமி? அந்த ஒரு மனமாற்றத்தை தந்து எங்களை வழிநடத்திட வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இந்த நாளிலும் கொரோனாவுக்கு எதிராக போராடுகிற எல்லா மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், இன்னும் ஆண்டவரே எங்களுக்காக பலவிதமான முன்முயற்சிகளை எடுத்து முன்கள பணியாளர்களாக பணியாற்றுகிறவர்கள், எல்லா மாநிலங்களின் முதல்வர்கள், குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை, இன்னும் ஆண்டவரே சமூக நலத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பணியாளர்கள் அத்தனை பேரையும் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இதோ டாக்டர்ஸ்க்காகவும் இந்த செவிலியர்களுக்காகவும் மருத்துவ பணியாளர்களுக்காகவும்
கழிவறைகளை சுத்தம் செய்கிறவர்களுக்காகவும் கழிவுகளை அகற்றுகிறவர்களுக்காகவும் வேக்சினேஷன் போடுகிறவர்களுக்காகவும் அந்த மருந்தை பத்திரப்படுத்தி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுகிறவர்களுக்காகவும் ஆக்சிஜன் தயாரிக்கிற தொழிற்சாலைகளிலே வேலை செய்கிறவர்களுக்காகவும் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போகிற டிரைவர்ஸ்க்காகவும் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுகிற போலீஸு அதிகாரிகளுக்காகவும் இன்னும் ஆண்டவரே பல நிலைகளிலே லேப் டெக்னீஷியன்ஸாக கோவிட் வார்டில் பல முக்கியமான பணிகளை செய்கின்ற மக்களுக்காக பசியாக இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கிறவர்களுக்காக குறிப்பாக வியாதியிலே உள்ளவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு அவருடைய வீடு தேடி போய் உணவு கொடுத்து ஆதரிக்கிறவர்களுக்காக எல்லா நிலைகளிலும் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய தாளந்துகளையும் கொடுத்து உழைக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பேராக ஆசீர்வதித்து வழிநடத்தியுள்ளோம். ஆண்டவரே இந்த புதிய வாரத்திலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சகல ஆறுதலையும் கொடுத்து வழிநடத்தியுள்ளோம். கர்த்தாவே இந்த நாளிலும் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்கிற எல்லா மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஞானத்தையும் நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தாரும். அவங்க ஒரு முக்கியமான ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பை கடந்திருக்கிறாங்க சுவாமி. எல்லோரும் போய் காலேஜில் சேரணும், புதிய வகுப்புகளில் போய் அவங்க பொறுப்பேற்கணும், படிக்க ஆரம்பிக்கணும், கல்லூரிகளுக்கு போகணும், மேற்படிப்பு படிக்கணும். ஆண்டவரே அவங்களுடைய எஜுகேஷனல் ஸ்டாண்டர்டு என்ன இருக்குன்னு தெரில. அந்த ஹை லெவல்ஸ் எஜுகேஷனை படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இருக்குமா, அவங்க உண்மையாலுமே காலேஜ் படிக்க தகுதியானவங்களா தெரியல சுவாமி. ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழலில் இதெல்லாம் ரொம்ப நெருக்கடியான காரியங்கள் சுவாமி. கல்லூரிகளை நடத்துகிறவர்களுக்கு, அட்மிஷன்ஸ் போடுகிறவர்களுக்கு, முக்கியமாக ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் நடத்துகிறவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப கஷ்டம் சுவாமி. தேர்வே எழுதலை, அவன் கட் ஆஃப் மார்க்கே என்னன்னு தெரியல, அந்த பையனுடைய பொண்ணினுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் என்னன்னு தெரியல. ஆனால் ஆண்டவரே அவங்கள வந்து சேர்க்கணும். ஆண்டவரே இப்படிப்பட்ட கொடூரமான கடினமான காலகட்டங்களில் கர்த்தரங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்துள்ளோம். ஆண்டவரே நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதனாலே உங்கள் சன்னிதானத்தில் எந்த ஆசீர்வாதத்தையும் கேட்க தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே கர்த்தாவே இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய கசப்பான வைராக்கியம் விரோதம் இவைகளை எல்லாத்தை குறித்து பெருமை பாராட்டுகிற இருதயத்தை எங்களிலிருந்து எடுத்து போட்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் மன ஆறுதலையும் சகல கிருபிகளை கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்திடல வேண்டுமாய் திருப்பாதம் பணிஞ்சு வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எப்படி தான் தன்னுடைய மனதிலே இருந்த கசப்புகளை எல்லாம் எடுத்துவிட்டு சமாதானமாய் அன்பாய் ஆறுதலாய் எல்லாருக்கும் உயிர்த்தெழுத பிறகும் இருந்தாரோ, எப்படி யோசேப்பு உன்னதமான அதிகாரத்தில் இருக்கும் பொழுது தன்னை குளியிலே தள்ளியில் அண்ணன்மார்களை மன்னித்து அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்து அவர்களுக்கு கோசே நாட்டிலே இடங்களை நியமித்து கொடுத்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கசப்பு குரோதம் புரோதம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருடையர்களாக நாம் தொடர்ந்து வாழ கடவுள் நமக்கு கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக, ஆமேன்.